जय शंकरा, हर हर शंकरा, जय शंकरा, हर हर शंकरा, जय शंकरा, हर हर शंकरा, जय शंकरा। गुरुभ्यो नमः। नमस्ते सुप्रभातम्। कांचीपीठम सर्वजितम् दिव्यकनामिष्टम् कांची जगत नमस्ते पारकर्ण सिंधु ज्ञानम शांतिरूपं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि तं कलियुगदेवं कंचमं। यूट्यूब चैनल प्रत्येमानंद महाप्रियोड भक्तर्क्कु एप्पट्टुक्कु मनगुळे ओरु नाळ् ओरु अनुभवम् ओरु तलैप्पु इंद अनुभवत्तोड तलैप्पु इप्पो इद पार्क्करदुक्कु प्रच्चनै इल्लैये। इप्पो इद पार्क्करदुक्कु प्रच्चनै इल्लैये। ஒரு தடவை காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலை புனருத்தாரணம் பண்ணணும்னு ஒரு வேலை ஆரம்பிக்கிறா. அந்த மகாபிரிவக்கிட்ட கலந்து ஆலோசித்து தான் ஆரம்பிக்க போகிறாவா. வேலை இருக்குது, அதை அப்பப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு போவா. அந்த அன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து காஞ்சி மடத்துக்கு வந்திருந்தா. வந்து அந்த மெயின் முக்கியமான ஸ்தபதி தலைமை ஸ்தபதியும் ஒரு ரெண்டு மூணு பேர் அந்த கமிட்டியில் இருக்கவாலாம் கிளம்பி வந்தா. வந்தவொடனே இவர் வந்து ஒரு படத்தை காமிச்சு ஒரு மாப்பிரிவா முன்னாடி ஒரு வஸ்திரம் மடி வஸ்திரம் போட்டால் அதுக்கு முன்னாடி வச்சுட்டு, நான் இது இப்படி பண்ண போகிறேன், இது அப்படி பண்ண போகிறேன், இது இப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு உடனே மாப்பிரிவா சொன்னால், சரி நீ எவ்வளோ சொல்கிற எனக்கு எதுவும் புரியலை, நீ என்ன பண்ணு, நீ இதை இப்போ இருக்கிறத இப்படி பண்ண போகிற அப்படின்னா எனக்கு அதை ஒன்றும் புரிய பிடிபட மாட்டேங்கிறது. நீ ஒரு ரெண்டு படம் வர, ஒரு படத்தில் இப்போ எப்படி இருக்குது அந்த கோவில், அந்தந்த இடத்துல எப்படி நீ மாற்ற போகிற, அதை ஒன்று வரையணும் நீ. அதுமாதிரி ரெண்டு தனித்தனியாக வரைஞ்சி ரெண்டு படத்தை எடுத்துன்னு பார்ப்போம் அப்படின்னாரு. அவர் பெரிய அத்தியந்த பக்தர். சரின்னு கிளம்பி போனார். ஒரு நாலஞ்சு நாள் எடுத்துட்டார் அதை வரையறதுக்கு. ஏன்னா அவ்வளோ நாள் பிடிக்கும் அது. பிடிச்சி அதுக்கப்புறம் வந்தார். வரும்போது பார்த்தா அந்த கோவிலில் எங்கே பண்ணுறாட புனருத்தானம், அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு மண்டபம், அந்த மண்டபத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு அரச மரத்து கீழே மாப்பிரிவா உட்காந்துருக்கார். அந்த இடத்துல தட்சிணாமூர்த்தி அவர் தான் உட்காந்துருக்கார். இவர் வந்தார், படத்தை எடுத்துன்னு வந்தார். எடுத்துகிட்டு வந்தவுடனே மடி வஸ்திரம் போட்டால் ரெண்டு படம் அப்படியே ரெண்டு படத்தையும் போய் அதில் அப்படின்னார். அது கீழே போட்டால் சரி இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னார். அவர் சொல்ல ஆரம்பித்தார். ஒரு கொஞ்சம் தான், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் போயிருக்கோம், இவர் தோல் மேலே அந்த ஸ்தபதியோட தோல் மேலே ஒரு மழைத்துளி ஒன்று விழுந்தது. விழுந்தவுடனே அவர் டிஸ்டர்ப் ஆகிட்டார். இப்படி மேலே இப்படி பார்த்தார், எங்கேயோ விழறதுன்னு பார்த்தா எங்கேயோ மழைத்தூழல் எங்கேயோ விழுந்துட்டுருக்கா மாதிரி இவருக்கு கண்ணுக்கு தெரியறது. இவர் மேலே ஒன்று விழுந்துடுது. அப்புறம் திருப்பி பேச அறையும் போது திருப்பி பார்த்தா இந்த தோளில் விழறது. அவருக்கு வந்து ஒரு டென்ஷன் ஆகிடுது. அதனால் என்ன நீ எங்கேயோ மேலே மேலே பார்த்துட்டுருக்க அப்படின்னு பெரியவா கேட்டா. உடனே இல்லை இல்லை மழை துளி உழருது அப்படின்னாரு. இல்லை இல்லை சொல்லு அப்படின்னாரு. திருப்பி அவர் பேச ஆரம்பிக்கும் போது திருப்பியும் உழருது. பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு தெரியாமல் நடக்காதே, அவர் தானே இந்த லீலே பண்ணுறது. ஆனால் என்ன பண்ணார், அவர் உடனே சபதி வந்து பெரியவா கிட்ட எதுவும் பெர்மிஷனே கேட்கல, எடுத்து அந்த படத்தை ரூல் பண்ணார். ஏன்னா அவர் போட்ட படம் இதுலையே அவர் வரைஞ்சிது, அது வீணாகிறதுன்னா அவருக்கு கவலை. ஆனால் அதை நினைஞ்சிட போதே என்ன என்ன பண்ணுறேன், ஏன் அதை சுருட்டுற அப்படின்னு கேட்டார். இல்லை இல்லை மழை பெருசாகிடும் போல தெரியுது, மழை பெஞ்சிருத்துதோ இங்கே மேலெலாம் விழுந்திருக்கு, பாழாயிடுமேன்னு எடுத்தேன். அதெல்லாம் ஒன்றாகாது, இங்கே வை கீழே வை வச்சு பிரித்து வை அப்படின்னார். திருப்பி பிரித்து வச்சார். வச்சுட்டு எங்கே மழை பெய்யுறதுங்கிற, ஏன்னா அங்கே லேசாக திருப்பி தூரில் அவர் மேலே தான் விழுந்துன்னு இருக்கு. பெரியவா மேலேயோ இல்லை அந்த படத்து மேலேயோ எதுவும் விழலை. இவர் வந்து மாப்பிரிவா நினச்சி சங்கல்பம் பண்ணிட்டாருன்னு சபதியை டிஸ்டர்ப் பண்ண முடியும். அவர் மேலே தான் விழுந்துட்டுருக்கு. உடனே பெரியவாயா வந்து எங்கே மழை பெய்யுறதுங்கிற எங்கே அப்படின்ட்டு இப்படி இப்படி கையை இப்படி டாட்டா காமிக்கிற மாதிரி காமிச்சிருக்கார் வருணபவனுக்கு. வருணபவன் போயிட்டார், கிளம்பி போயாச்சு. அதனால் மழை பெய்ய காணோம். அதனால் இது தெரியல யாருக்குமே, அவர் பரமேஸ்வரன்னு தெரியல. ஆனால் என்ன பண்ணார் இவர் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் அந்த சபதி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கார் மகாபெரிவா கிட்ட. டீட்டெயில்டாக பேசியிருக்கா. அவர் உட்கார் உட்காந்துட்டு நேராக உட்காந்துட்டு பேசின்னு இருக்கா மரத்துக்கிழே. ஒன்றுமே அவர் மறந்தாச்சு. அதுக்கப்புறம் மழை வருதாகிறதான்னு பார்க்குறதே ஒன்றும் மறந்தாச்சு அவர் மாப்பிரிவா. ஏன்னா இவர் மெயினாக ஸ்தபத்தை மறைஞ்சு மறந்து, ஏன்னா இவர் தானே மறக்கணும், இவர் மறக்க வச்சுட்டார், இவர் மறந்து போயிட்டார். ஏன்னா இல்லை இன்வால்வ் ஆகிட்டார் இல்லையா. அதனால் மழை பெய்ய போகிறது அப்படிங்கிறத டென்ஷனில் இருந்ததே மறந்து போச்சு இவருக்கு ஸ்தபத்திக்கு. எல்லாம் முடிஞ்சுது. முடிஞ்ச உடனே அதுக்கு இந்த வேலையை அந்த பிரிச்சு வை அப்படின்ற போதே, ஏன்னா அவர் அடிக்கடி டிஸ்டர்பாயாகவே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டு மாப்பிரிவா சொன்னால், அப்போ நின்று இப்படி கையை காமிச்சிட்டார் இல்லையா, கொஞ்சம் உடனே வந்தபான்னு போயாச்சு. அப்போது வந்து மழை இல்லை அப்படிங்கிறத ஒரு மாதிரி புரிஞ்சிருத்து இவருக்கு, அது அதுவாகவே நின்று போயிடுது அப்படின்னு தெரிஞ்சுட்டார் சபதி. அதனால் இவர் மாப்பிரிவா கேட்டிருக்காரு, சரி இப்போ இதை பார்க்கறதுக்கு பிரச்சனை இல்லையே அப்படின்னு மாப்பிரிவா சொல்லியிருக்கா. ஆ இல்லை இல்லை இன்னும் பிரித்து வச்சு. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் நடந்து ஒரு ஒரு மணி நேரம் போயிருக்கு, மழையே வரலை. அதுக்கப்புறம் ஒன்றுமே
அப்புறம் முடிஞ்ச உடனே சரி கிளம்பு நீ அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதத்தை கையில் கொடுத்தோடனே அவர் அந்த படத்தை எடுத்து சுருட்டிண்டு எழுந்து கிளம்பி வெளியில் ஆட்டோ ஏதோ நிற்கிறது காரோ நிற்க ஆக அதில் போய் ஏறிட்டு கிளம்புறாரு. அடுத்த வினாடி வந்து அந்த வருண பகவான் அது வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்த மாதிரி ஜோன் மழை பெஞ்சிருக்கு, எக்கச்சக்க ஏகப்பட்ட மழை. அந்த படம் நினைக்கல, மாபெரிய சங்கல்பம் பண்ணிட்டு அந்த மழை வராது நினையாமல் போகும். அது அந்த சபதிக்கு தெரியாமல் தான் இருந்திருக்கு, அந்த நேரம் வரைக்கும் அவருக்கு தெரியல. அது வந்து பின்னாடி வந்து அவர் ரியலைஸ் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்கிறது ஒரு பெரிய இது. பிரிவாக வந்து அப்படி பரமேஸ்வரன் வந்து அவர் தான் இந்த மழையை கொண்டு வரவர், அவர் நினச்சா தான் நடக்கும் அப்படிங்கிறது அவர் தெரியாமல் இருந்திருக்கு. அதனால தான் அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு மனுஷனுக்கு எப்படி ஒரு இருக்குமோ அந்த ஆங்ஸைட்டி தான் அவருக்கு இருந்திருக்கு. அந்த படம் இந்த படம் நினைஞ்சிட போகிறது நினைஞ்ச போகிறதுன்னு தான் அவர் பண்ணியிருக்கார். ஆனால் அது நினையாதுன்னு அப்படின்னு மகாபரிவாளுக்கு தெரியனா அவர் தான் மழையை கொண்டு வரதும் அவர் தான், மழையை நிறுத்துறதும் அவர் தான் அப்படிங்கிறத மகாபரிவா அந்த இடத்துல உணர்த்திருக்கார் அப்படிங்கிறது தான் இது. அதனால் இந்த இப்போ இதை பார்க்கறதுக்கு பிரச்சனை இல்லையே அப்படின்னா எப்பயுமே பிரச்சனை இல்லை. மகாபரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் நினச்சாலும்னா அவர் தான் எல்லாமே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெய ஜெயசங்கர், ஹரிசங்கர், மகாபரிவா பாதமே சரணம், மகாபரிவா பாதமே சரணம்.